ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவாசக்கியோட W175 அப்படிங்கிற இந்த ஒரு பைக்குக்கும் யமஹாவோட FZX150க்கும் நம்ம கம்பாரிசன் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பைக்குமே ரெட்ரோ லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக்குன்னு சொல்லலாம், அதாவது க்ரூசர் மோட்டார் சைக்கிள். இந்த ரெண்டு பைக்குக்கும் வந்து ஒரு சின்ன கம்பாரிசன் பார்க்கலாம். எந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் நல்லாயிருக்கு, எந்த பைக்கோட ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ ஃபார் மணி எந்த பைக் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பைக்கில் எந்த பைக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம இந்த W175 அப்படிங்கிற பைக்கை பார்த்தோம் அப்படின்னா, இந்த W175 பார்த்தீங்கன்னா 148,000 ரூபா அப்படிங்கிற ஒரு எக்ஷோரூம் ப்ரைஸில், தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த W175 பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்ரோ லுக் மோடா சைக்கிள். 149,000 ரூபா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 147,000 பார்த்தீங்கன்னா டெல்லி எக்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 147,000 ரூபாய்க்கு இந்த பைக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். W175 பொறுத்த வரைக்கும் குளோபல் வைஸ் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெட்ரோ லுக் க்ரூசர் மோடா சைக்கிள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் யமஹாவோட XSR 155 வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த W175 லுக் ரெட்ரோ லுக்கில் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரீட் மாடல் அண்ட் ஓல்டு ஸ்கூல் லுக்கில் இருக்குது, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் 147,000 ரூபாய்க்கு இந்த பைக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லேன். கொடுக்குற பணத்துக்காவது ஏதாவது கொடுத்துருக்கலாம். இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷனை நான் சொல்கிறேன், நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கவாசக்கி இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா எதுக்குடா லான்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பைக் லான்ச் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இந்த பைக்கில் ரெண்டு கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் பிளாக் வேரியண்ட். ரெட்டை பொறுத்த வரைக்கும் 147,000, பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 149,000 வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோப் ஃபோர்க்கும் ரியரில் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக் இருக்குது, ரியரில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் ஹெட் லேம்ப், ஹாலோஜன் டெயில் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் தான் இருக்குது. அண்ட் அப்ரைட்டான ரைடிங் பொசிஷன் இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுள் கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் அப்செப்டான எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, சூப்பர். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி கிளஸ்டரும் கிடையாது, டிஜிட்டல் கிளஸ்டரும் கிடையாது, அனலாக் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனலாக் கிளஸ்டரில் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது, இதுதாங்க அந்த அனலாக் கிளஸ்டர். ஸோ இந்த பைக்கில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும், டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஆஃபர் பண்ண போகிறாங்க, மோனோஷாக் சஸ்பென்ஷன், யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபோக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இது எதுவுமே கொடுக்க கிடையாது. பில்லியன் கிராப்ரெல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட்டான சிங்கிள் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான பைக், பட் கான்ஃபிகரேஷனை மிஸ் பண்ணியிருக்காங்க, பட் ப்ரைஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? W175 இப்போது இந்தியாவில் லான்ச் பண்ணது September 25th லான்ச் பண்ணியிருக்காங்க கோவாவில். ஸோ இந்த பைக் வந்து ஓகேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கலாமா, இல்லை ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். W175 பொறுத்த வரைக்கும் FZX 150க்கு இந்தியாவில் ரைவலாக இருக்குது, அதாவது 150 செக்மெண்ட் சிசி கம்பேர் பண்ணும்போது மட்டும். மற்றபடி டிவிஸோட ரோனின் 225, ஹண்டர் 350, CB 350, RS, ஹோண்டா, இந்த மாதிரியான பைக்ஸ்க்கெல்லாமே ரைவலாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு சொல்லேன், பட் யோசிச்சு வாங்கலாம். இப்போது FZX 150 எந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்கலாம். யமஹா XSR 155 லான்ச் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் R15 பிளாட்ஃபார்மில் இருக்குங்கிறதுனால நாங்கள் FZ பிளாட்ஃபார்ம்லேருந்து FZX 150 அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் லான்ச் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த FZX-ஐ லான்ச் பண்ணாங்க. இந்த FZX 150 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி, ரைடிங் எக்னாமிக்ஸ், இன்ஜின் குவாலிட்டியோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் XSR அளவுக்கு இது ரெட்ரோ லுக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குங்க. ஏன்னா ஹெட் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க, கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக இருக்குது, அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த FZX 150 பொறுத்த வரைக்கும் 149cc ஏர் கூல்டு 4-stroke 2-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 12.4 horsepower வந்து 7,250 RPM, 13.3 Nm பார்க்கணும் பார்த்தீங்கன்னா 5,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸ் தான் இந்த பைக்லேயும் இருக்குது. நீங்கள் W175 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் தான் இருக்குது.
இந்த பைக் வந்து 45 km/L மைலேஜ் கொடுக்கும். அந்த பைக்கும் W175 பார்த்தீங்கன்னா 45 km/L மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரேக் இதில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. அண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ், பில்டு குவாலிட்டின்னு கூட நான் சொல்லுவேன். ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் இருக்குது. வேணும்னா எல்இடி ஃப்ளாஷஸ் வாங்கி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 2-level சீட் வந்து கொடுத்துருக்காங்க வித் டக் அண்ட் ரோலில், அண்ட் பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இதில் 10 liters தான் இருக்குது, ஆனால் W175 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா W175 கிட்டத்தட்ட 4 kg வந்து கம்மியாக இருக்குங்க, நல்ல வெயிட் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கவாசக்கி. இதில் FZX-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 139 kg இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பில்ட் குவாலிட்டி கலர்ஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. W175 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலாய் வீல் கிடையாது, ஸ்போக் வீல்ஸ் தான். பட் FZX-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போது கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மனினா நான் கண்டிப்பாக FZX-150 சொல்வேன். W175 பார்த்தீங்கன்னா நல்ல பைக் தான் ஸ்டில், பட் இன்னும் நல்ல கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.